வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜி ராம். விக்டோரியாவில் இன்று ஒரே நாளில் 2005 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து விக்டோரியாவில் இன்று இரவு 11:59 மணி முதல் வீடுகளை தவிர மற்ற அனைத்து உட்புற பகுதிகளிலும் கட்டாயமாக முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்றும், 8 மற்றும் அதற்கு மேல் வயது உள்ளவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் விக்டோரிய செயல் முதல்வர் ஜேம்ஸ் மர்லினோ தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் பொருட்டு, ஓமிக்ரான் வைரஸ் பரவலை தடுக்கும் பொருட்டும் இந்த கட்டாய முகக்கவச சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை தவிர 30,000 பேருக்கு மேல் கூடும் வெளிப்புற விழாக்களில் கலந்து கொள்ளும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல மதுபான கூடங்கள், உணவு விடுதிகள், கடைகள் அனைத்தும் திறந்திருக்கும் என்றும், மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜேம்ஸ் மர்லினோ தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பரவலின் உச்சகட்டமாக இன்று புதிதாக 5,715 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 40 வயதுடைய ஒருவர் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் இன்று வெஸ்ட்மெய்ட் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். இவர் இதுவரை கொரோனா வைரஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர் என்றும், இவருக்கு ஏற்கனவே உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இன்று வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 347 பேர் மருத்துவமனையிலும், 45 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும், 13 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடனும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 160,471 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதனை தடுக்கும் பொருட்டு மீண்டும் QR குறியீடு ஸ்கேன் முறையை அமல்படுத்த இருப்பதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் டொமினிக் பெரோட்ரே தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள சில்லறை வணிக கடைகளிலும், உணவு விடுதிகள், விருந்தோம்பல் கடைகளிலும் QR குறியீடு ஸ்கேன் முறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், நேற்று கூட 5 மணி நேரம் மக்கள் பரிசோதனை செய்து கொள்வதற்கு காத்துக்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும், இதனை தடுக்கும் பொருட்டு வீட்டிலேயே கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ளும் ராபிட் ஆன்டிஜென் கொரோனா பரிசோதனை கருவியை ஒவ்வொரு நியூ சவுத் வேல்ஸ் மாநில குடியிருப்பாளர்களுக்கு அரசே விநியோகம் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பப்படும் வீட்டு பரிசோதனை கருவிகளை மொத்தமாக வாங்குவதற்கு தற்போது அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். அதேபோல் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதற்கு ஆகும் செலவை அவர்களே செலுத்திக் கொள்வது பற்றிய திட்டமும் யோசனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. விக்டோரியாவில் நெடுஞ்சாலைகளில் அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படுவதாக விக்டோரிய போக்குவரத்து விபத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது நெடுஞ்சாலைகளில் அதிக நேரம் வாகனங்களை ஓட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும், இதன் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு சோர்வு, தூக்கமின்மை ஏற்படுவதால் வாகன சாலை விபத்துகள் ஏற்படுவதாக போக்குவரத்து விபத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. 14-20% விபத்துகள் இதுபோன்ற காரணங்களால் ஏற்படுகிறது என்றும், இதனை தடுக்கும் பொருட்டு அரசு பாஸ் ஸ்டாப்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வரும் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களை கொண்டாடும் பொருட்டு பல விக்டோரிய மக்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்வார்கள் என்றும், அப்போது ஏற்படும் சாலை விபத்துகளை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு 15 நிமிட இடைவெளிக்கும் சாய்வு நாற்காலிகள், பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு அம்சங்களுடன் கூடிய காபி கடைகள் அரசால் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகள் தூக்கம் வந்தாலும், சோர்வாக உணர்ந்தாலும் அவர்கள் இந்த நிறுத்தங்களில் நிறுத்தி காபி அருந்தி சிறிது ஓய்வு எடுத்து பின்னர் தங்களது பயணத்தை தொடரலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. குழந்தைகளும் அங்குள்ள விளையாட்டு உபகரணங்களில் விளையாடி தங்களது நேரத்தை கழிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.
டிசம்பர் 26, 27 மற்றும் ஜனவரி 3 தேதிகளில் அமைக்கப்படும் இந்த சாலை நிறுத்தங்கள் மெல்பர்னிலிருந்து பெண்டிகோவிற்கு அருகிலுள்ள மரோங் வழித்தடம் மற்றும் கிப்ஸ்லாண்ட் செல்லும் வழியில் உள்ள பன்காலாலி உள்ளிட்ட பல முக்கிய வழித்தடங்களில் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம் என்றும் இதன் காரணமாகத்தான் நெடுஞ்சாலையில் சாலை நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விக்டோரியா அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு வழங்கப்படும் தடுப்பூசிகளில் ஒன்றான ஃபைசர் தடுப்பூசி தற்போது வரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்மையில் ஃபைசர் நிறுவனம் கொரோனா வைரஸிலிருந்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு பாக்ஸ்லோவிட் என்ற கொரோனா மாத்திரையை தயாரித்திருக்கிறது. இதனை பொது சுகாதாரத்திற்கு பயன்படுத்தும் பொருட்டு அமெரிக்க சுகாதார கட்டுப்பாட்டாளர் அமைப்பிற்கு அனுமதி வழங்க கோரி ஃபைசர் நிறுவனம் விண்ணப்பம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் பாக்ஸ்லோவிட் மாத்திரையை பரிசோதித்த அமெரிக்க சுகாதார கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த மாத்திரையை பொது சுகாதாரத்திற்கு பயன்படுத்த ஏற்றது என்று அங்கீகரித்துள்ளது. இதையடுத்து பாக்ஸ்லோவிட் மாத்திரையை அமெரிக்க மக்கள் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாக்ஸ்லோவிட் மாத்திரையானது கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற 89% உதவும் என்றும் வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கும் அல்லது இறப்புகளை சந்திப்பதற்கும் தடுக்கும் விதமாக இந்த மாத்திரை செயல்படும் என்றும் ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மக்களின் பொது பயன்பாட்டிற்கு வழங்கப்பட இருக்கின்ற இந்த பாக்ஸ்லோவிட் மாத்திரையானது ஆஸ்திரேலிய சிகிச்சை மற்றும் மருந்து பொருள் நிர்வாகம் அனுமதி அளித்தவுடன் அடுத்த வருடம் ஆஸ்திரேலியாவிலும் பயன்படுத்தப்பட இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.